ரகசிய உறவு என்று சொன்னாலே அதுக்கு முதன்மையானவர் காதல் இளவரசன் சகலகலாக வல்லவன் கமல்ஹாசன் தான். விஷால் அவங்க அப்பா அம்மா பார்த்த பெண்ணை நிச்சயார்த்தம் செய்து அதற்கு பிறகு திருமண முறிவுக்கு காரணமானவர். ஏன்னா அந்த பெண்ணிடம் பேசிய நடிகை லட்சுமியான என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி ஏமாத்திட்டாரு என்று சொன்னதும் வெறுப்படைந்து அந்த பெண் விஷாலை திருமணம் செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார். அனிருத் எங்கள் ஊர் பாஷையில் சொன்னால் ஷோக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஜாலியான விளையாட்டு பிள்ளை. சமீபத்தில் கிழக்கு கடற்கரைச்சாலையில் வேகமாக போய் விபத்தில் சிக்கி இப்போது படுக்கையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் யாஷிகானந்த், நடிகரும் இயக்குநருமான தம்பி ராமையாவின் மகன் உமாபதியுடன் கோயிங் ஸ்டடி வாழ்க்கை நடத்தினார். நயன்தாராவும் பலருடன் தொடர்பு கொண்டவர் தான், ரகசிய உறவு வைத்து கொண்டவர் தான். கமலஹாசனுக்கு பொருத்தமான வாரிசு என்றால் அது சுருதிஹாசன் தான். சுருதிஹாசன் ஆரம்பத்தில் நடிகர் சித்தார்த்துடன் ஹைதராபாத்தில் தனி பங்களாவில் சேர்ந்து வாழ்ந்தார்கள். நடிகையில் அதிகமான திருமணத்தை செய்து கொண்டு ரகசிய உறவு வைத்து கொண்டவர் வனிதா விஜயகுமார். நடிகர் சரத்பாபு ரொம்ப யோக்கியமான விடங்களில் நடிப்பார், குணச்சிறவிடங்களில் நடிப்பார். இந்த புனையும் பால் குடிக்குமா என்று அவருடைய தோற்றம் இருக்கும். ஆனால் அவர் ஆரம்பத்தில் நடிகை ரம்மா பிரபாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். நடிகை ரம்மா பிரபாவை விவகாரத்து செய்துவிட்டு எம்என் நம்பியார் மகளுடன் குடித்தனம் நடத்தி கொண்டிருந்தார். திரிஷா இப்போது கிழக்கு கடற்கரைச்சாலை சொகுசு விடுதிகளில் தங்கி கொண்டு மது அருந்தி கொண்டு ஜாலியாக நேரத்தை போக்குகிறார். லட்சக்கணக்கில் சம்பாதித்து தமிழ் தெலுங்கு இந்தி என்று அனைத்து மொழிகளிலும் கவர்ச்சி நடனமாடிய சில்க் சுமிதா ஒரு டாக்டருடன் உறவை வைத்து கொண்டார். போதைக்கு அடிமையானார். டாக்டர் மகனுடனும் உறவு என்று டாக்டர் சந்தேகப்பட்டார். சினிமாக்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நினைத்து கொண்டது நடிகை விஜயலட்சுமி, இயக்குநரும் நடிகருமான சீமானுடன் பல ஆண்டுகள் ஒரே பங்களாவில் வாழ்ந்தார், உண்டார், உறங்கினார், உறவு கொண்டார். நியூஸ்ரீல் நேயர்களுக்கு பயில்வான் ரங்கநாதனின் பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு பிஹைண்டு சினிமா. சினிமாவுக்கு பின்னால் உள்ள திரைமறைவு ரகசியங்களை, ஆனால் உண்மைகளை நான் இப்போது உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். எனக்கு யாரும் எதிரி கிடையாது, நானும் யாரும் எதிரி கிடையாது. இந்த தகவல் அனைத்தும் ஆதாரபூர்வமானவை, அவதூறு அல்லவே அல்ல. ரகசிய உறவு என்று சொன்னாலே அதுக்கு முதன்மையானவர் காதல் இளவரசன் சகலகலாக வல்லவன் கமல்ஹாசன் தான். இந்திய சினிமா உலகிலேயே அதிகமான ரகசிய உறவுக்கு காரணமானவர் கமல்ஹாசன் தான். அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் கௌதமி, ஆண்ட்ரியா, பூஜா குமார் இவர்களை அதிகாரபூர்வமாகவே அன்புக்குரியவர்களாக ஆக்கி கொண்டார். இதை அவர்களும் மறுக்கவில்லை. ஆண்ட்ரியா என்ன சொன்னார்னா, நான் வந்து அரசியல் தலைவரும் நடிகருமான ஒருவர், என்னிடம் நடத்திய தில்லுமுல்லுகளை நான் அம்பலப்படுத்துவேன், அதற்கு ஒரு புத்தகம் கூட எழுத போகிறேன்னு சொன்னார். ஆனால் அந்த புத்தகம் எழுதினாரா பிரிண்ட் ஆகிடுச்சா என்பது பற்றி கேட்டதற்கு பொறுத்திருங்கள் என்று சொன்னார். ஆனால் இப்போ என்னென்னா, திடீர்னு ஆண்ட்ரியா கமல்ஹாசனுடன் ஜோடியாக நடிப்பதாக செய்தி வருகிறது. விக்ரம் படத்தில் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக ஆண்ட்ரியா நடிப்பதாக செய்தி வருகிறது. அதுமாரி சிம்ரனுடனும் உறவில் இருந்தார் கமல்ஹாசன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதில் என்னென்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் யாரையும் பாலியல் பலாத்காரம் பண்ணவில்லை. அவர் மீது அன்பாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்றால் அது அவர் தவறல்ல, நமது தவறும் அல்ல. இருவரும் இணைந்த பிறகு நாம் என்ன செய்ய முடியும்? அன்பால் இணைந்தார்கள் என்று நாம் நினைத்து கொள்வோம். நடிகர் சங்க செயலாளர் விஷால், தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் பெரிய பொறுப்புகளை ஏற்றிருந்தார். வெற்றி படங்கள் பலவற்றை கொடுத்தார். அவர் பல ஆண்டுகளாக வரலட்சுமி சரத்குமாரை காதலித்து கொண்டிருந்தார். இருவரும் டேட்டிங்லாம் செஞ்சாங்க. ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட கேட்டோம், உங்களுடைய மனைவி யார் என்று கேட்டதுக்கு, என்னுடைய மனைவியாக வரப்போகிறவர் லட்சுமிபுரமாக இருப்பார் என்று சிரித்து கொண்டே சொன்னார். அது வரலட்சுமி சரத்குமார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதற்கப்புறம் வரலட்சுமி சரத்குமாருடன் ஆன உறவும் முறிந்து போனது. அதற்கு பிறகு லட்சுமி மேனனுடன் உறவு கொண்டார். லட்சுமி மேனனை திருமணம் செய்து கொள்ளாதே வாக்களித்ததாக லட்சுமி மேனன் தன்னுடைய தோழிகளிடம் தெரிவித்திருக்கிறார். லட்சுமி மேனன் தான் விஷால் அவங்க அப்பா அம்மா பார்த்த பெண்ணை நிச்சயார்த்தம் செய்து அதற்கு பிறகு திருமண முறிவுக்கு காரணமானவர். ஏன்னா அந்த பெண்ணிடம் பேசிய நடிகை லட்சுமி மேனன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு என்று சொன்னதும் வெறுப்படைந்து அந்த பெண்
விஷாலை திருமணம் செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார். சமீபத்தில் கிழக்கு கடற்கரைச்சாலையில் வேகமாக போய் விபத்தில் சிக்கி இப்போது படுக்கையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் யாஷிகானந்த், நடிகரும் இயக்குநருமான தம்பிராமையாவின் மகன் உமாபதியுடன் கோயிங் ஸ்டடி வாழ்க்கை நடத்தினார். 3 மாதம் வாழ்க்கை நடத்திய பிறகு இயக்குநரும் தயாரிப்பாளருமான தம்பிராமையா யாஷிகானந்தை கூப்பிட்டு கண்டித்தார். என்னுடைய மகன் உமாபதிக்கு சிங்கப்பூரில் பொண்ணு பார்த்துட்டேன், அதனால் தயவு செஞ்சு அவனை விட்டு விலகிறு என்றார். அதனால் இப்போது யாஷிகானந்த் உமாபதி ராமையாவுடன் தொடர்பில் இல்லை. ஆனாலும் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தது உண்மைதான். அனிருத், எங்கள் ஊர் பாஷையில் சொன்னால் ஷோக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஜாலியான விளையாட்டு பிள்ளை. தான் எனக்கு குடி பழக்கம் உண்டு என்பதை கூட ஒத்துக்கொண்டிருக்கிறார். அவர் குடிப்பதையும் நான் பார்த்துருக்கிறேன். இசையமைப்பாளராக இருந்த அனிருத் ஆண்ட்ரியாவுடன் நெருக்கமாக இருந்தார். அவருடன் முத்தக்காட்சியில் நடித்து அதை வெளியாக படத்திலும் வலையளத்திலும் வெளியிட்டார் அனிருத். அனிருத் அடிக்கடி இரவு விருந்துகளை நடத்துவார். நடத்தும்போது நடிகளை கூப்பிட்டு ஜாலியாக இருப்பார். த்ரிஷா, நயன்தாராவுடனெல்லாம் ஜோடியாக போதை மயக்கத்தில் கன்னத்தோடு கன்னம் ஊட்டி புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார் அனிருத். பாடகி ஜோனிடா காந்தி அனிருத்துடன் நெருக்கமாக இருந்தார். இருவரும் டேட்டிங் போனார்கள். இதை பாடகியே சொல்லியிருக்கிறார். கமலஹாசனுக்கு பொருத்தமான வாரிசு என்றால் அது ஸ்ருதிஹாசன் தான். ஸ்ருதிஹாசன் ஆரம்பத்தில் நடிகர் சித்தார்த்துடன் ஹைதராபாத்தில் தனி பங்களாவில் சேர்ந்து வாழ்ந்தார்கள். சித்தார்த்துடன் உறவை முறித்து கொண்டார் திடீரென்று ஸ்ருதிஹாசன். அதற்கு பிறகு வெளிநாட்டுக்காரர் ஒருத்தரை திருமணம் செய்து கொள்வதாக பட்டுச்சட்டை பட்டு வெட்டி பட்டு சேலை அணிந்து கொண்டு கமலஹாசனுடைய ஆசையை பெறுவதைப் போல நிச்சயார்த்தம் நடந்தது. வெளிநாட்டுக்காரரையும் வெட்டி விட்டார் ஸ்ருதிஹாசன். இப்போது சாந்தனு என்ற அஸ்ஸாமை சேர்ந்த ஒரு இசைக்குழு கலைஞருடன் டேட்டிங்கில் இருக்கிறார் ஸ்ருதிஹாசன். ரெண்டு பேரும் பல இடங்களில் ஜோடியாக திரிகிறார்கள், ஒன்றாக வாழ்கிறார்கள். திருமணம் செய்து உள்ளாரா அசாம் இசைக்கலைஞர் சாந்தனுவை ஸ்ருதிஹாசன் என்பது ஸ்ருதிஹாசனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். நயன்தாரா இன்றைக்கும் நம்பர் 1 நடிகை, அதிக சம்பளம் வாங்கக்கூடியவர். தமிழ், தெலுங்கு, கேரளாவில் இவருக்கென்று தனி ரசிகர்கள் இருக்கிறார்கள். இப்போது இவர் ஒரு இந்தி படத்திலும் கமிட் ஆகியிருக்கார். இப்போ தான் ஓப்பனாக சொன்னார், எனக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் நிச்சயார்த்தம் முடிந்து விட்டது, பாருங்கள் நிச்சயார்த்த மோதிரத்தை என்று காட்டினார்கள் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும். ஆனால் இதற்கு முன்பாக நயன்தாரா சிம்புவுடன் நெருக்கமானார், சிம்புவுடன் ஒன்றாக வாழ்ந்தார், சிம்புவுடன் பலான படங்கள் கூட வெளியானது. சிம்புவுடன் நிச்சயார்த்த வரைக்கும் போய் அப்புறம் உறவை முறித்து கொண்டார் நயன்தாரா. அதேமாரி பிரபு தேவாவுடன் நெருக்கமானார், பிரபு தேவாவுக்காக மதம் கூட மாறினார் நயன்தாரா. அதற்கப்புறம் பிரபு தேவாவுடைய மனைவி கடும் எதிர்ப்பு, காட்டமான கூச்சல் காய்ச்சல் வசவுலாம் பாடினவுடனே நயன்தாரா பயந்து கொண்டு பிரபுதேவாவிடந்து விளைவிட்டார். நயன்தாராவும் பலருடன் தொடர்பு கொண்டவர் தான், ரகசிய உறவு வைத்து கொண்டவர் தான். ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான பாலு மகேந்திரா, இயக்குநர்களில் அதிகமான பெண்கள் தொடர்புள்ளவர் பாலு மகேந்திரா. பாலு மகேந்திரா தனக்கு 30 வயதுக்கு குறைந்த ஊர்வசி சோபா நடிகையை திருமணம் செய்து கொண்டதால் மன உளைச்சலில் சோபா தற்கொலை செய்து கொண்டார் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஊர்வசி விருது பெற்ற அர்ச்சனா உடன் பாலு மகேந்திராவுக்கு தொடர்பு உண்டு, இருவருடன் நெருங்கி பழகினார்கள். இப்போது அர்ச்சனா இதற்காகவே திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையில் மன உளைச்சலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நடிகை மௌனிகா பல படங்களில் நடித்தவர், பல டெலிவிஷன் சீரியல்களில் கதாநாயகி நடித்தவர், நல்ல உணர்ச்சி புலம்பாக நடிக்கக்கூடியவர். மௌனிகாவும் பாலு மகேந்திராவின் சின்ன வீடாக இருந்தே வாழ்ந்தார். அவர் மறைந்த பிறகு அவருடைய உடலை பார்ப்பதற்கு அவருடைய சிஷ்யர்கள் பலர் ரகளை செய்து மறுத்துவிட்டனர். இதனால் அந்த சமயத்தில் பாலு மகேந்திரா எனக்கு கணவராக வாழ்ந்தது இந்த உதவி இயக்குநர்களுக்கு தெரியாதா என்று காட்டமாக பதிலளித்தார் மௌனிகா. நடிகை குஷ்பு பிரபுவுடன் ஒன்றாக வாழ்ந்தார், பிரபுவை திருமணம் செய்துள்ளவே இருந்தார். நடிகர் சிவாஜி கணேசன் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக சிவாஜி கணேசன் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உறவையும் காதலையும் தியாகம் செய்து கொண்டார் குஷ்பு. நடிகையில் அதிகமான திருமணத்தை செய்து கொண்டு ரகசிய உறவு வைத்து கொண்டவர் வனிதா விஜயகுமார். ஆரம்பத்தில் நடிகர் ஆகாஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார், பிறகு அவரிடமிருந்து விலகினார். தெலுங்கு தொழிலதிபர் ராஜன் ஆனந்த் என்பவருடன் சேர்ந்து வாழ்ந்தார் ஒரு 1 வருட காலம்.
பிறகு ராஜன் ஆனந்தனுடைய உறவும் கசந்தது. ஆனால் ராஜன் ஆனந்தையும் கழட்டி விட்டார் வனிதா விஜயகுமார். ஒரு சொந்த படம் எடுத்தார், அதிலே இயக்குநராக அறிமுகமான நடன இயக்குனர் ராபர்ட்டை காதலித்தார். படத்தினுடைய ப்ரொமோஷன் ஆடியோ வெளியீட்டு விழாவில் நான் ராபர்ட் மாஸ்டரை திருமணம் செய்து கொண்டேன் என்று சொன்னார். அந்த சமயத்தில் பேசாமல் இருந்த டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் இரு தினங்கள் கழித்து, அது ஒரு ப்ரொமோஷனுங்க, சும்மா தமாசுக்கு சொன்னேன் என்று வனிதா விஜயகுமார் சொல்லிவிட்டார் என்று சொல்லி ராபர்ட் மாஸ்டர் வனிதா விஜயகுமாரிடமிருந்து பிரிந்தார். அதற்கு பிறகு யூடியூபில் உதவி செய்ய வந்த பீட்டர் பால் என்ற வயதானவரை திருமணம் செய்து கொண்டதாக நாடமாடினார். அந்த திருமணம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. பீட்டர் பால் அப்புறம் பயங்கர குடியாரன் என்று சொல்லி அவரையும் கழட்டி விட்டார் வனிதா விஜயகுமார். இப்படி நாலு பேருடன் ரகசிய வாழ்க்கை வாழ்ந்து திருமணம் செய்து உள்ளதாக போக்கு காட்டி கழட்டி விட்டவர் வனிதா விஜயகுமார். கேட்டால் என்ன சொல்லுவார்னா, அது என்னுடைய உரிமை, திருமணம் என்ற பெயரில் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொள்வதை விட போடா சாட்டான் நீயமாச்சு உன் தாலியமாச்சு என்று கழட்டி மூஞ்சிலே விட்டு எறிவது உகந்தது. நான் சுதந்திரமானவள், யாருடன் வாழ வேண்டும் என்பது எனக்கு தெரியும், எவனும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை என்று துணிச்சலாக பத்திரிகையாளர் மத்தியிலேயே சொன்னார் வனிதா விஜயகுமார். டிவி நடிகராக இருந்து சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் கவின் பிக்பாஸில் இருக்கும்போதே லாஸ்லியாவை காதலித்தார். லாஸ்லியாவும் உயிருக்குயிராக கவினை காதலித்தார். என்ன காரணத்தினாலோ கவினும் லாஸ்லியாவும் சேர்ந்து வாழ்ந்தாலும் இப்போது பிரிந்து வாழ்கிறார்கள். ஆனால் இருவரும் நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். கதாநாயகி ராஷ்மிகா நந்தனா ரஷிதா ஷெட்டி என்ற கன்னட நடிகரை மிகவும் காதலித்தார். இருவரும் நிச்சயார்த்தம் வரைக்கும் போனார்கள், சேர்ந்து வாழ்ந்தார்கள். ரஷிதா ஷெட்டி நிறைய பேரோட தொடர்புள்ளவர் என்று காரணத்தை சொல்லி இப்போது ரஷிதா ஷெட்டியுடன் உறவை முறித்து கொண்டார் ராஷ்மிகா மந்தனா. இப்போது பல படங்களில் நடித்து கொண்டிருக்கும் ராஷ்மிகா மந்தனா பழைய காதலை கிளறாதீர்கள், அது ஒரு குப்பை தொட்டி என்று சொல்லிவிட்டார் ராஷ்மிகா மந்தனா. நடிகை சுகன்யா திருமணம் செய்து கொண்ட கையோடு இன்ஜினியருடன் வெளிநாடு போனார். வெளிநாட்டில் 3 மாதம் இருந்துவிட்டு அவரை விவாதம் செய்துவிட்டு இங்கே வந்தார். இங்கே அமைச்சர் ஒருவருடன் ரகசிய உறவில் இருந்தார் சுகன்யா. அதை அமைச்சரும் மறுக்கவில்லை, சுகன்யாவும் மறுக்கவில்லை. இப்போது இருவரும் தொடர்பில் இருக்கிறார்களா என்பது உறுதியாக சொல்ல முடியாது. புரட்சியில் எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி, அவருடைய மகன் எம்ஜிசி சுகுமார், எம்ஜிஆர் குடும்பத்தில் முதல் முதலில் நடிக்க வந்தவர் வாரிசாக எம்ஜிசி சுகுமார். எம்ஜிசி சுகுமாரை மிகவும் நெக்குருகி காதலித்தவர் நடிகை படாபட் ஜெயலட்சுமி. படாபட் ஜெயலட்சுமி எம்ஜி சுகுமாரும் ரகசிய வாழ்க்கை நடத்தினார்கள். அப்போது எம்ஜி சுகுமாருக்கு திருமணம் ஆகிவிட்டது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் போக்கிடமில்லாமல் படாபட் ஜெயலட்சுமி தற்கொலை செய்து கொண்டார் எம்ஜி சுகுமார் திருமணம் செய்ய மறுத்ததால். நடிகர் சரத்பாபு ரொம்ப யோக்கியமான விடங்களில் நடிப்பார், குணச்சித்திர விடங்களில் நடிப்பார். இந்த புனையும் பால் குடிக்குமா என்று அவருடைய தோற்றம் இருக்கும். ஆனால் அவர் ஆரம்பத்தில் நடிகை ரம்மா பிரபாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். நடிகை ரம்மா பிரபாவை விவாகரத்து செய்துவிட்டு எம்என் நம்பியார் மகளுடன் குடித்தனம் நடத்தி கொண்டிருந்தார் சரத்பாபு. நடிகை த்ரிஷா தெலுங்கு நடிகர் ராணாவுடன் பல மாதங்களாக ஒன்றாக வாழ்ந்தார், ஒன்றாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இருவரும் நகமும் சதயமாக வாழ்ந்தார்கள். திடீரென்று ராணாவுடன் பிரிந்தார். இப்போது ராணாவுக்கு திருமணமாகிவிட்டது. த்ரிஷா இப்போது கிழக்கு கடற்கரைச்சாலை சொகுசு விடுதிகளில் தங்கி கொண்டு மது அருந்தி கொண்டு ஜாலியாக நேரத்தை போக்குகிறார் த்ரிஷா. லட்சக்கணக்கில் சம்பாதித்து தமிழ், தெலுங்கு, இந்தி என்று அனைத்து மொழிகளிலும் கவர்ச்சி நடனமாடிய சில்கு சுமிதா ஒரு டாக்டருடன் உறவை வைத்து கொண்டார், போதைக்கு அடிமையானார். டாக்டர் மகனுடனும் உறவு என்று டாக்டர் சந்தேகப்பட்டார். இதன் காரணமாக மன உளைச்சல் மற்றும் கடன் காரணமாக சில்கு சுமிதா பலருடன் நெருக்கமாகி தற்கொலை செய்து கொண்டார். சினிமாக்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து கொண்டது நடிகை விஜயலட்சுமி, இயக்குநரும் நடிகருமான சீமானுடன் பல ஆண்டுகள் ஒரே பங்களாவில் வாழ்ந்தார், உண்டார், உறங்கினார், உறவு கொண்டார். சீமான் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் மகளை திருமணம் கொண்டு செய்து செட்டில் ஆகிவிட்டார். திருமணமான பிறகு சீமான் மீது பல அவதூறுகளை சுமத்தினார் விஜயலட்சுமி. ஆனாலும் திருமணமான சீமானை விஜயலட்சுமியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. விஜயலட்சுமி ஐயோ பாவம் கதியானார். இயக்குனர் மகேந்திரன், முள்ளும் மலரும் மகேந்திரன், அற்புதமான இயக்குனர், தங்கப்பதக்கம் கதை வசனகர்த்தா மகேந்திரன். அவர் திருமணமாகி 2 மகன்களுக்கு அப்பாவாக ஆன பிறகும் ஒரு துணை நடிகையுடன் சேர்ந்து வாழ்ந்தார். அந்த துணை நடிகை பெயர் பிரேமி. மகேந்திரன் படங்களில்
சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்தார் பிரேமி. பிரேமிக்கும் மகேந்திரனுக்கும் பிறந்தவர் இப்போது பொறியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, இந்தி மொழிகளில் முன்னணி நடிகையாக அதிக சம்பளம் வாங்குகிறவராக திகழ்ந்தவர் ஜெயபிரதா. இவர் சுந்தர்லால் நகாதா என்பவரின் மகனை திருமணம் செய்து கொண்டார். அவர் தயாரிப்பாளர். சுந்தர்லால் நகாதா மகனிடமிருந்து பிரிந்த ஜெயலலிதா நேராக வடக்கே போனார். வடக்கே ஒரு அரசியல் கட்சி தலைவருடன் நெருக்கமானார், அவருடன் வாழ்ந்தார். அவருடைய கட்சியில் எம்பி ஆனார் ஜெயபிரதா. நடிகை கோழி கூவது விஜய் திருமணமான ஒரு இயக்குனரை நெக்குருகி காதலித்தார். ஆனால் அந்த திருமணமான இயக்குனர் முடியாது, திருமணம் செய்ய முடியாது, எனக்கு யாருமே திருமணம் ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டார். இதன் காரணமாக கோழி கூவது விஜய் தற்கொலை செய்து கொண்டார். அந்த பெயரை, இயக்குனர் பெயரை நான் ஏன் சொல்லலைன்னா, அந்த இயக்குனர் இப்போது குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பெயர் நமக்கு எதுக்கு வேணுமா? புன்னகை அரசி கேஆர் விஜயா, இளம் புன்னகை அரசி சினேகா. இவர் ஆரம்பத்தில் தயாரிப்பாளர் நாக் ரவியுடன் திருமண நிச்சயத்தம் செய்து கொண்டு வைர மோகரத்தை மாற்றிக்கொண்டார்கள். நாக் ரவியுடன் சில மாதங்கள் உறவில் இருந்தார் சினேகா. அந்த உறவை திடீரென முடித்து கொண்டார். நாக் ரவி தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் பிரசன்னாவுடன் திருமணம் செய்து இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறார் சினேகா. தெலுங்கிலும் தமிழிலும் சில படங்கள் கதாநாயகி நடித்தார் ஆதி. இவருடன் நிக்கி கல்ராணி இன்னமும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிக்கி கல்ராணியை தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய காதலி என்று ஆதி அறிமுகப்படுத்திவிட்டார். ஆனாலும் இன்னமும் நிக்கி கல்ராணியுடன் தாலி கட்டாமலேயே கணவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆதி என்று பரவலமாக செய்தி வந்தது. இந்த செய்தியை இருவருமே மறுக்கவில்லை. மூத்த நடிகை சச்சு, அம்மா, பாட்டி, கதாநாயகி, சிரிப்பு நடிகை என்று பல கோணங்களில் வலம் வந்தவர் சச்சு. அவர் நாடக நடிகர், பாங்கி உயர் அதிகாரி ஏஆர்எஸுடன் நெருக்கமாக வாழ்ந்தார். இருவரும் ஒன்றாக சினிமாவில் நடித்தார்கள். ஆனால் தாலி கட்டி கொள்ளாமலேயே ஏஆர்எஸின் மனைவியாக வாழ்ந்தார் சச்சு. நடிகை பிரியாமணி, முஸ்தபா ராஜு என்ற நபருடன் திருமணமாகிவிட்டது என்று சொல்கிறார். ஆனால் திருமணம் செல்லாது, ஏனென்றால் முஸ்தபா ராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அவர் இன்னும் முதல் மனைவியை திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனாலும் தொழிலதிபரான முஸ்தபா ராஜுடன் ரகசிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிரியாமணி. வெள்ளி விழா நடிகர் ரவிச்சந்திரன், அவர் நடிகை ஷீலாவுடன் ரகசிய வாழ்க்கை வாழ்ந்தது அனைவருக்கும் தெரியும். ரவிச்சந்திரனுக்கும் ஷீலாவுக்கும் பிறந்த ஒருவர் இப்போது டிவி தொடரில் நடித்து கொண்டிருக்கிறார். நேயர்களே, நான் சொன்ன தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். தயவுசெய்து நியூஸ் ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் நியூஸ் ரீல் சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.